பையா ஓடி சாப்பிட்டடா சாப்பிட்டேனே ஏய் பையா உங்கட்டே வேலை சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு ஏன் தேவையில்லாம சேட்டு டென்ஷன் பண்ணு உன்னாலே முள்ளினா சொல்லியா நான் வேற யாரை வச்சு மாமனாரே போடுது அந்தாலும் 80 வயசுல பிட்டு படம் பார்த்துன்னு ராஜா மாதிரி சுத்தி நிக்கிறாயா இப்ப கூட அந்தால் பாக்குறதா பிட்டு படம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாயா சேட்டோ அந்தால் சேத்தா தாயா சொத்தால எனக்கு வந்து சேரும் அந்தால சாகர வரைக்கும் நான் பைத்தியம் பிடிச்சதாயா ஆலயனும் உன்னால முள்ளினா சொல்லியா சேட்டு வேற ஆளை வச்சு போட்டுக்கிறான் பிடிச்சா பார்த்தா அள்ளிடலாம் சேட்டு டீ கேன்சல் யா ரெண்டு பண்ணு கொடுங்க நா அக்கட்ல வச்சுக்க என்ன நீ சுத்த பந்த குத்து போட முடியாம சுத்திட்டு இருக்க சேட்டே யார் யா சேட்டி மேல கை போறா நான் விட்டு பட மாட்டேன் நான் முடிக்கிறேன் வா இப்படி சைலண்டா இருந்தா என்ன சேட்டு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க இல்லப்பா தம்பி சொல்லி தடை மேல மேல மேட்டே முடிச்சிட்டு அப்படியே நம்ம மேட்டே கூட முடிச்சிடுங்கப்பா ப்ளீஸ் அரே அரே என்ன சொல்லுது ஒண்ணுமே புரிய மாட்டது இல்லப்பா தம்பி சொல்லுச்சு நீங்க தடையமே இல்லாம மேட்டே யாரே போணும் ஏ மாமனாரி தானப்பா அந்தால் சேத்தா அந்தால் மேல கிரி சொத்தல்ல நம்ம மேல வரும் சேட்டு வீடு போன எல்லாம் தருதுப்பா வாட் ஒரு சேட்டு வாயால நான் பணம் தரேன்னு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன் அதனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் டார்லிங் உங்க மாமனாருக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க பொண்டாட்டி ஒத்துதான்பா டீடைல்ஸ் கொடுங்க சௌகர் பேட் போயிட்டு மாமனார் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும்பா யோ ஆ உன் பொண்டாட்டி டீடைல் கொடு என் பொண்டாட்டி டீடைல்ஸ் எதுக்கு தம்பி உனக்கு சொத்து வேணுமா பொண்டாட்டி வேணுமா ஆ சொத்து தான் வேணும் லைஃப்ல ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துக்கிங்க சார் ஆமா அவன் காமெடியா பேசறன்றதுக்காக நான் பேசறலாம் ஜாலியா எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்றத ரொம்ப சீரியஸாவே கேளுங்க நாளைக்கு காலையில உங்க வீட்ல இருக்கிற 2-3 எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல வேணும்னே நீங்களே ரிப்பேர் பண்ணி விடுறீங்க அன் வீட்டை விட்டு நீங்க கிளம்பும்போது ரிப்பேர் பண்ற ஆள் அனுப்புற பீபிமா மே ஜாவோன்னு சொல்லிட்டு போறீங்க எப்படி சொல்லுவீங்க மே ஜாவோ பதட்டப்படுறீங்க ரிலாக்ஸ் மே ஜாவோ எப்படியாவது போட்டுருங்கப்பா சேட்டே கரெக்டா போட்டுருவான் சாப்பியா கிரானுங்களே போட்டுருவானுங்களா ரோஷன்லால் சார் வீடுங்களா ஹாஞ் ஜி நிபுல் தான் வேலை பார்க்க வந்துச்சா அச்சா 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 ஹா நல்லா வேலை பாப்பியா நல்லா வேலை பாப்பேன் ஜி ஆனா யாருமே வேலை தர மாட்டாங்க ஜி ஹா நீ கவலைப்படாத நம்மள உனக்கு வேலை தரான் உள்ள வா சரி ஜி ஹா ஆ ஐயோ ஹா என்னாச்சு ஜீரா நானு தாண்டியாவோட வெஸ்டர்ன மிக்ஸ் பண்ணுச்சா இடுப்பு சுளுக்கிடுச்சோ அப்ப கவலைப்படாதீங்க ரிப்பேர் ஆரம்பிச்சுடுவோம் காட்டுங்க நாட்டி பாய் நீ ரிப்பேர் பண்ண வேண்டியது அது அங்க என்னது அந்த டிவிடி பிளேயர்ல சிடி போட்டேனா மாட்டிக்கிச்சு வெளிய வராம ஸ்ட்ரக் ஆயிடுச்சு ஹவ் சட் இந்த பெரிய பிரச்சனைக்கு நான் டூல் செட் வர மறந்துட்டனே ஹே நிம்பிள் போய் சொல்றான் இவ்ளோ டூல்ஸ் வெச்சிட்டு இல்ல நான் சொல்றேன் எல்லாரும் அப்படி தாங்க என்ன தப்பா நினைச்சுக்கறாங்க அந்த பிரச்சனைக்கான டூல்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு ஏன் கிட்டயா என்னது அது அங்க இருக்கற சேஃப்டி பின் சி சேஃப்டி பின் இங்க கூட இருக்கே குடுங்க ஜி ஏண்டா கரெக்ட் பண்ணு நீங்க கவலைப்படாதீங்க ஜீரா ஜி இந்த பின்ன வச்சு உங்க டிவிடிய காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு गाना गाएगा दीवाना सैकड़ों में पहचाना जाएगा दीवाना सैकड़ों में पहचाना जाएगा दीवाना पा चांस है लगा की कीस्टिंग थैंक यू जी நீங்க கலா மாஸ்டர் சொந்தக்காரர் தானே ची ची நான் டிவி பார்த்து கத்துக்குச்சு நம்பவே முடியலங்க எப்படிங்க ஹ ஐயோ ஒன்னு மூணு ஸ்டெப் தாங்க அத கத்துக்கிட்டீங்க வைங்க வேற லெவல் சூப்பர் சிங்கர் பிக் பாஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படியா அப்படினா நீ ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த மூணு ஸ்டெப்ப சொல்லி கொடுத்துடு
है मस्त मस्त तू चीज बड़ी है मस्त तू चीज बड़ी है मस्त मस्त तू जरा तस्वीर से तू निकल के सामने आ मेरी महबूबा मेरी तकदीर है तू मचल के सामने आ उतन मुंजक यदक यम्मा कादले இப்போ நமக்கு மோதலே நண்பா மோதலே முத்துன மூஞ்சுக்கு எதுக்கு அம்மா காதலே அதனாலதான் இப்போ நமக்கு மோதலே நண்பா மோதலே பேபிமா ஜீரா கிளம்பட்டுமா அதுக்குள்ளயா கால ஆறு மணிக்கு வந்தம்மா சாயந்தரம் ஆறு மணி ஆகுது அதான் என் போன் நம்பர் இருக்குல்ல எனிதிங் யூ கால் மீ நான் எடுத்து விட்ட சுலுக்க எனக்கே கொடுத்துட்டியம்மா நான் வேணா 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 அப்பா சக்சஸ் ஆண்டியே கரெக்ட் பண்ணிட்டியாவா அத நான் கரெக்ட் பண்ண போனா ஆன்ட்டி ஜி என்ன கரெக்ட் பண்ணிருச்சு பாரு வர வர கருப்பா இருக்கவங்களுக்கு தான் எல்லாமே இது குடுத்து வச்ச அரே 100 இயர்ஸ் சொல்லு பேபிமா எப்படி இருக்கே மானிக் இப்போதான் ரிப்பேர்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் என்ன மறுபடியும் அந்த ரிப்பேர் ஆயிச்சா கிளம்பி உடனே வரணுமா வீட்ல எதுவும் ரிப்பேர் ஆகல ரிப்பேர் ஆனது என்னோட ஹார்ட் தான் இதுதான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஓபன் டாக் தான் மாணிக் இது வரைக்கும் அந்த பீடா வாயன் கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்க கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க அது வந்து அது ஐ லவ் யூ இனிமேட் நம்ம லைஃப் வேற மாதிரி.